அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ப்ராஜெக்ட் ஸ்கோப் மேனேஜ்மெண்ட்டில் அடுத்த ப்ராசஸான கலெக்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸ். கடந்த எபிசோடில் ஸ்கோப் மேனேஜ்மெண்ட்டை டிஃபைன் பண்ணிட்டோம், என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு. நேச்சுரலி நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்குன்னா கலெக்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸ். முதல்ல ஓவர்வியூ. நம்ம ஏற்கனவே நிறைய முறை பார்த்துட்டோம், ப்ராஜெக்ட் சார்ட்டரில் ஹை லெவல் ஆஃப் ப்ராஜெக்ட் அப்ஜெக்டிவ், ஹை லெவல் ஆஃப் ரிக்குவயர்மெண்ட்ஸ் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி ஹை லெவல் ஆஃப் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் லிஸ்ட் இருக்கும். இது எல்லாம் வச்சுக்கிட்டு நவ் இட் இஸ் டைம் டு கலெக்ட் த ரிக்குயர்மெண்ட் ஃப்ரம் த ஸ்டேக் ஹோல்டர். ஸ்டேக் ஹோல்டர்ஸை பற்றி நிறைய பேசிட்டோம், இருந்தாலும் லெட்ஸ் ஹவ் அ குயிக் ரீகேப். முதல்ல இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஏற்கனவே ஸ்டேக் ஹோல்டர்ஸை பற்றி நிறைய பேசிட்டோம் அப்படிங்கிறனால ரொம்ப இன்டெப்த்தாக போக வேணாம். ரெண்டு ஸ்டேக் ஹோல்டர்ஸை மட்டும் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். முதல் ஸ்டேக் ஹோல்டர் எலக்ட்ரீஷியன், ரெண்டாவது சூப்பர்வைசர், அதாவது பில்டிங்கோட சூப்பர்வைசர். இவங்க ரெண்டு பேர்த்தோட ரிக்குயர்மெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்குமா? நிச்சயமாக இருக்காது இல்லையா? எலக்ட்ரீஷியனோட ரிக்குயர்மெண்ட் பொதுவாக என்னவாக இருக்கும் அப்படின்னா, எனக்கு நல்ல மெட்டீரியல் கொடுங்க ஸோ தட் டக்கு டக்குன்னு என் வேலையை முடிச்சிடலாம். சப்போஸ் மெட்டீரியல் நல்லா இல்லை அப்படிங்கும்போது வயரை சீவும் போது வயர் கட் ஆகலாம், அதுக்கு தேவையில்லாமல் ஜாயிண்ட் அடிக்க வேண்டியிருக்கும். அதே போல் இன்டர்னல் பைப்பிங் பண்ணும்போது அந்த பைப்பிங் குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னா உடையக்கூடும், அதை ஓட்டிகிட்டு இருக்கணும். இட் இஸ் லாட் ஆஃப் ரீஒர்க், லாட் ஆஃப் வேஸ்ட். இதுவே பில்டிங்கோட சூப்பர்வைசருக்கு என்ன மாதிரியான ரிக்குயர்மெண்ட் இருக்கும் அப்படின்னா, எனக்கு நல்ல மெட்டீரியல் கொடுங்க ஸோ தட் கன்ஸ்ட்ரக்ஷன் போது எனக்கு எதுவும் ஃபுல்லாக ஆகக்கூடாது. அதே போல் ரொம்ப முக்கியமாக எனக்கு மெட்டீரியலை ஆன் டைம் கொடுங்க. அதே போல் நல்ல ஒர்க் ஃபோர்ஸை கொடுங்க ஸோ தட் பிளான் படி ஒர்க் போகும். ஸோ இப்படி இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டரான எலக்ட்ரீஷியன், சூப்பர்வைசர், இவங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டு வேறு விதமான ரிக்குயர்மெண்ட் இருக்குது. இந்த ரெண்டு ரிக்குயர்மெண்ட்டுமே கலெக்ட் பண்ண வேண்டியது ப்ராஜெக்ட் மேனேஜரோட கடமை. அடுத்து எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டருக்கு சில எக்ஸாம்பிள் பார்த்தலாம். இந்த முறை கிளைண்ட் அல்லது கஸ்டமரையே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. ஹை லெவல் ரிக்குயர்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், மூணு விதமான வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு. சிஇவுக்கான ரிக்குயர்மெண்ட் அப்படின்னு வரும்போது எனக்கு ஒரு ஹோம் ஆஃபீஸ் வேணுங்க, நல்ல ஒரு ஸ்விமிங் பூல் வேணும் வித் ஹீட்டர் ஃபெசிலிட்டி, அப்புறம் நல்லதாக ஒரு எஸ்யூவி போல் ஒரு கார் இருந்தால் கூட என்னால் நிறுத்த முடியும், ஈவன் ரோல்ஸ் ராய்ஸ் வெராரி வாங்கினா கூட எனக்கு நிறுத்துகிற அளவுக்கு ஸ்பேஸ் வேணும், இப்படி ஒரு ரிக்குயர்மெண்ட் இருக்கலாம். அதே போல் வீட்டோட எலிவேஷன் செம்மையாக இருக்கணும், இப்படி ஒரு ரிக்குயர்மெண்ட் இருக்கலாம். ஆன் டாப் ஆஃப் இட் எனக்கு கார்டன் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கணும், சொல்லப்போனால் ஒரு சில குறிப்பிட்ட மரங்களை எனக்கு ப்ரீ ரிக்குயர்மெண்ட்டாகவே நட்டு கொடுத்துருங்க அப்படின்னு கூட கேட்கலாம். வேறஸ் செமி இண்டிபெண்ட் அப்படின்னு வரும்பொழுது நேச்சுரலி அவங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் கிடையாது, ஸோ அந்த மாதிரியான ரிக்குயர்மெண்ட் நம்மளுடைய லிஸ்ட்டில் வரவே வராது. ரைட், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்குது, ஒவ்வொரு ரிக்குயர்மெண்ட் இருக்குது, அதை கலெக்ட் பண்ணி வச்சிட்டோம். சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, ரிக்குயர்மெண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கட்டாயம் பார்ட் ஆஃப் ப்ராஜெக்டாக இருக்கணுமா? நிச்சயமாக கிடையாது இல்லையா? ரிக்குயர்மெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் ஒன்லி அ தேவைகள், நீட் அண்ட் வான்ஸ். அது ஸ்கோப் ஆஃப் த ப்ராஜெக்டாக ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத ப்ராஜெக்டை பொறுத்து இன்க்ளூடும் பண்ணலாம், எக்ஸ்க்ளூடும் பண்ணலாம். ஏற்கனவே இதை பற்றி நிறைய பேசிட்டோம். முக்கியமாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிக்குயர்மெண்ட் கலெக்ஷன் அப்படிங்கிறது இஸ் நாட் அட் ஆல் அன் ஈஸி ஜாப், குறிப்பாக அன்டோல்டு ரிக்குயர்மெண்ட். இதுக்கு ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்த்துருக்கோம். சில நேரங்களில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏ இட்ஸ் அ காமன் சென்ஸ்பா, இது இருக்குன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடும். சரியான ரிக்குயர்மெண்ட், சரியான டாக்குமெண்டேஷன் பண்ணனா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு நம்ம மூவியில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போம். ஹீரோ என்ன பண்ணுவார்னா, என்ன எதுன்னு படித்து பார்க்காமே சில நேரங்களில் கையெழுத்து போட்டுருவார். உதாரணத்துக்கு அண்ணாமலை படத்தில் அப்படி ஒரு சீன் வரும். அதே போல் கனா கண்டின் படத்துலையும் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சீன் இருக்கும். ஸோ ரிக்குயர்மெண்ட் அதை டாக்குமெண்ட் பண்ணி அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதர்வைஸ் திங்க் கேன் கோ ஹேவயர். சரி, ரிக்குயர்மெண்ட் பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். இப்போது கலெக்ட் ரிக்குயர்மெண்ட்ஸை பற்றி பிம்பாக் கைடோட டெஃபினிஷன் என்ன பார்த்தலாமா? கலெக்ட் ரிக்குயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டிட்டர்மினிங், அதாவது அதை ஐடென்டிஃபை பண்ணுறது, டாக்குமெண்டிங் நிறைய பேசணும், அதை ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணணும், அண்ட் மேனேஜிங் ஸ்டேக் ஹோல்டரோட நீடும் ரிக்குயர்மெண்ட்டும், எதுக்காகனா டு மீட் த ப்ராஜெக்ட் அப்ஜெக்டிவ்ஸ். ஆல்ரைட், இட்ஸ் ஆல் அபவுட் தி ஓவர்வியூ. அடுத்த எபிசோடில் ஐடிடிஓ பார்த்துடலாம். See you there.